வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. முதல்ல நேற்றுக்கு யூடியூப்பில் காத்திருந்த ஏமாந்த ரசிகர்களுக்கு வருத்தத்தை சொல்லிடுறேன். நாங்கள் பாட்டு போஸ்ட் பண்ணினோம், ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த பாட்டு போஸ்ட் ஆகலை. சம் காப்பிரைட் இஷ்யூஸ், அது என்னென்னு ஷார்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. சரி, அது அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மட்டும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது ஷார்ட் அவுட் ஆனோடனே யூடியூப்லையும் வந்துடும். ஸோ எபிசோட் 487ங்கிறது உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு குங்கும செங்கமலம், அதுதான் நாங்கள் நேற்றுக்கு போட்ட பாட்டு. ஸோ காத்துட்ருங்க, கண்டிப்பாக வந்துடும் ஒரு நாள். ஓகே, இன்றைக்கி பாட்டுக்கு வருவோம். நேற்றுக்கு பாட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்டால் உங்களுக்கு தெரியும், கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன் அந்த பாட்டு ஒரு ஹிடன் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி இன்னைக்கு பாட்டு என்ன தெரியுமா, மாஸ்டர் பீஸ் தான், ஹிட்டனும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லா வகையிலையும்ங்கிறத பல பேரும் உணராமலே ஆனால் பரவசப்பட்டு கேட்ட ஒரு பாட்டு. பாத காணிக்கை திரைப்படத்தில் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அற்புதமான அந்த பாடல், பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா, பிவிஎஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடல் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இது ஏன் ஒரு ஓப்பன் மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறேன் தெரியுமா, முதல்ல இந்த மாதிரி ஒரு டியூன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு டியூன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கவிஞர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட். ஏன்னா எஸ்பெஷலி அந்த சரணம், லாலலா, இந்த மாதிரி நீங்கள் வந்து மேபி அத்திக்காயில் தாலலா அந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் மெல்லிசை மன்னர்கள் ஒரு சரணத்தை கம்போஸ் பண்ணி கவியரசர்கிட்ட கொடுக்குறாங்களே, அந்த வகையில் அது ஒரு மாஸ்டர் பீஸ். பல்லவி பற்றி நான் பேசவே இல்லை, ஏன்னா இந்த பாட்டே சரணம் தான், இந்த பாட்டுக்கு உயிரே சரணம் தான். இப்படி ஒரு மெட்டை கொடுத்ததுக்கப்புறம் கவியரசர் அதில் விளையாடுற வார்த்தை விளையாட்டுருக்கே, கோடைக்காலத்தின் நிழலே ஃபுல் ஸ்டாப், நிழலே கொஞ்சம் அருகில் வா, அடுத்தது இந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சு இது அந்தாதின்னு கூட சொல்ல முடியாது, அதையெல்லாம் தாண்டி புனிதமானது, ஆடை கட்டிய ரதமே ஃபுல் ஸ்டாப், ரதமே அருகில் அருகில் நான் வரவா அப்படின்னு அடுத்த வரி. இந்த மாதிரி இந்த பாட்டையோட சரணம் தொக்கி 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 ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை முடித்த வார்த்தையை வச்சு அடுத்த வார்த்தையை தொடர்ந்து இந்த மாதிரி கவியரசர் விளையாடிட்டு போயிருப்பார். செக்க சிவந்த இதழோ ஃபுல் ஸ்டாப், இதழோ பவளம் செம்பவளம், தேனில் ஊறிய மொழியே ஃபுல் ஸ்டாப், மொழியே மலரும் மலரும் பூ மலரும், பிரமாதமான கவிதை வரிகள் வந்து விழுது இந்த சரணத்தில். அதுக்கேற்ற மாதிரி அந்த மெட்டு சும்மா துள்ளி துள்ளி விளையாடும், என்ன ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி லைன் பார்த்தீங்களா. இந்த பாட்டில் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது, நீங்கள் எப்பவும் கேட்குற பிபிஎஸ் ஐயாவுடைய குரல் இல்லை, இது அப்படியே ஒரு லைட்டர் வெர்ஷன், ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு ஏர்லி யேசுதாஸ் சார் மாதிரி, ஒரு ஏர்லி ஏஎம் ராஜா சார் மாதிரி குரல் அப்படியே லைட்டாக விளையாடி இருக்கும். அது கூடவே கேட்குதே எஸ் ஜானகி அம்மாவுடைய அந்த ஒரு அழகான இளமையான அந்த குழந்தைத்தனமான குரல், ஆக்சுவலாக சொல்ல போனால் குழந்தைத்தனமான குரல், அந்த ஹம்மிங்கில் உள்ளே வருவாங்களே ஓ, அங்கேயே தெரிஞ்சிடும் இந்த பாட்டு எப்பேற்பட்ட டுயட்டுன்னு. இப்போ தான் நான் யோசிக்கிறேன், மேபி ரிஹர்சல் பார்க்கும்போது எஸ் ஜானகி அம்மாவோட இந்த குரலுக்காக தான் தன்னுடைய குரலையே இன்னும் இளமையாக பிபிஎஸ் ஐயா மாற்றிக்கிட்டாரோன்னு தோணும். ஆடை கட்டிய ரதமே ரதமே அப்படின்னு பாவமான பிபிஎஸ்ஸின் குரல், அது மாஸ்டர் பீஸ் இல்லையா. பொன் வண்ணமே நீ கலையேவா, இந்த ஜானகி அம்மாவோட சங்கதி மாஸ்டர் பீஸ் இல்லையா. அதனால தான் சொன்னேன் இதுவும் ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேஷன் தான், பூஜைக்கு வந்த மலரேவா. இன்றைக்கி இந்த பூஜைக்குரிய அழகான மலர்களை சூட போகிறது முதல்ல ஸ்பெயின்லேருந்து கிருஷ்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திருத்தேரில் வரும் சிலையோ பாடினவர், என்ன ஒரு அழகான என்ன ஒரு மென்மையான குரலை என்னம்மா பாடியிருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட இந்த பாட்டை பாடுறதுக்கு இன்றைக்கி ஒரு புதிய திறமை அறிமுகம், ஜானவி. ஜானவியோடைய மதர் டங் வந்து தமிழ் கிடையாது, அவங்க தெலுங்கு தான், ஆனால் தமிழ் என்னம்மா பாடியிருக்காங்க, அந்த குட்டி பெண்ணுடைய குரல் என்னம்மா குழஞ்சி இழஞ்சி விளையாடுது, பிரமாதமான பெருமைக்குரிய அறிமுகமாக இன்றைக்கி ஜானவி உங்கள் முன்னாடி வருவாங்க. கச்சிதமான அழகான அந்த ஃப்ளூட், அதை வாசிக்கிறதுக்கு செல்வா, அற்புதமான மேண்டலின்ஸை வாசிக்கிறதுக்கு பாடி குமார், ரிதம் நம்ம வெங்கட், அதுவும் இந்த கடைசி பல்லவியில் ஒரு ரிதம் செக்ஷன் கேட்கணும் ஓஹோன்னு இருக்கும். அதாவது ஒரு மாஸ்டர் பீஸை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அதையும் ஒரு மாஸ்டர் பீஸாக ஆக்குறதுன்னு இருக்கேன், அது ஷியாமுக்கு கைவந்த கலை. அதே மாதிரி இது ஒரு விஷுவல் மாஸ்டர் பீஸாகவும் சிவா இன்னைக்கு உங்களுக்காக மாற்றுவார். நினச்சி நினச்சி தெளிச்சு தெளிச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேஷன், கேளுங்க கிறங்க. பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு
ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது விண்ணிலவு மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த தலைவா செவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூமலரும் எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன் முகமே இந்த பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதல காவியமே மலர் கொள்ள வந்த பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா எதிர்பார்க்காத அந்த இன்டர்லூட் ஹார்மனிஸ் எல்லாம் கேட்டிங்களா ஓ அப்படின்னு இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் வச்சதை நான் முன்னாடி ஸ்கிரிப்டில் சொல்லலைல்ல பல பேருக்கும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குன்றது ஏன்னா பல பேர் எடிட்டர் வேர்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க எல்லா வகையிலுமே புதுமைகளை புகுத்தி ஒரு அற்புதமான மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணாங்க மெல்லிசை மன்னர்களும் கவியரசரும் பிபிஎஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் சேர்ந்து ஓகே நாளைக்கு என்ன பாடல் ஆக்சுவலாக பார்த்தா நாளைக்கே நம்மளுடைய 500 ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து என்ன நினச்சிட்டுருக்கேன் 490 ஒரு பெரிய லெவலில் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படி பார்த்தா 489 நாளைக்கு இல்லை அது ஒரு உச்ச லெவல் கொண்டாட்டமாக இருக்கும் பாட்டு எப்பேற்பட்ட பாட்டுனா ஒரு கிளாசிக்கல் மாஸ்டர் பீஸ் ரெண்டு பேருக்குள்ள போட்டியா இல்லை ரெண்டு பேருடைய திறமையை வந்து நமக்கு வந்து ஒரு விருந்தா என்னன்னே புரியாது ஆனால் ஒரு பிரம்மாண்டமான பாடல் நாளைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பாடலுக்காக காத்துட்ருங்க அது வரைக்கும் வணக்கம்